ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து திருத்தி அமைக்கப்பட்ட ஆர்னோட் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் லேட்டஸ்ட் நியூஸில் போயிட்டுருக்கு பாருங்கள். அப்டேட்டட் டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்யூர்மெண்ட் பிளானர் 2023. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2023. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடியே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு 11 நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த நோட்டிஃபிகேஷன்னா, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ்னு இருக்குது. எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோன்னா ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படுறதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி தெரிவிக்கலாம், பட் பின்னர் உங்களுக்கு வேகன்சி வந்து அறிவிப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது, மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது, எல்லையுமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுலையுமே வந்து பார்த்தா சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2023 பொறுத்திருக்கோம், டோட்டலாக உங்களுக்கு 12 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா வலு வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்திருக்கும் 2023 ரொம்பவே கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க, கம்மியான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் காரணமாக நிறைய பேர் வந்து பார்த்தா ஸோ டிஎன்பிஎஸ்சி திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதன் காரணமாக இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து பார்த்தா இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.